சுடி பேண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல எப்படி கட் பண்ணணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பார்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனித்தனியே எடுத்துக்கணும். உள்பாகம் எது வெளிப்பாகம் எதுன்னு பார்த்துக்கணும். உள்பாகத்தை இந்த மாதிரி மேல தெரியுதான்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெளிப்பாகத்துல 1 இன்ச் மார்க் பண்ணணும். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச் எதுக்கு மார்க் பண்ணுறோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மடிச்சு அடிக்கணும், அதனால நம்ம வந்து 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஏற்கனவே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம். இப்போ இந்த உள்பாகத்தில் மடித்து தையல் ஓட்டணும். இந்த இடத்துல வந்து 3 தையல் போடணும். கொஞ்ச தூரம் தையல் விட்டுட்டு திரும்ப லிவரை மேலே தூக்கி பின்னாடி தள்ளி மறுபடியும் போடணும். இது எதுக்கு நம்ம போடுறோன்னா, அப்போ தான் இந்த தையல் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 காலுக்கும் தைச்சிடணும். உள்பாகத்தில் தான் தையல் ஓட்டணும். ரெண்டு காலுக்கும் தைச்சாச்சு. அடுத்து மேல் பாகம் பட்டி. என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். உள்பாகத்தில் தையல் ஓட்டணும். இப்படி இருந்துச்சு. இதை எடுத்து கால் இன்ச் உள்ள தள்ளி தேயில் ஓட்டணும். லாக் பண்ணிடணும், இல்லைனா தேயில் பிரிஞ்சிடும். இப்போ ரெண்டையும் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து 2 காலையும் ஜாயின் பண்ணணும்.
இந்த இந்த பக்கம் காலோட இந்த இந்த இடத்துலையும் இந்த சைடு காலோட இந்த இடத்தையும் ரெண்டையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும். உள்பாகத்தில் தேயில் ஓட்டணும். இந்த உள்பாகம் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கால் இன்ச் உள்ள தள்ளி தையல் ஓட்டணும். இது மேலே இன்னொரு தையல் ஓட்டணும், அப்போதான் பிரிஞ்சு வராது. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி சுருக்கம் வச்சு தைக்கணும் பேண்ட்டில். இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேண்ட்டை பொறுத்தவரலும். இந்த மாதிரி உள்பாகத்தில் எடுத்துக்கணும். இப்படி மடிப்பு எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கணும். கால் இன்ச் உள்ள தள்ளி வச்சுக்கணும். இந்த சுருக்கம் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஊசியை உள்ளே விட்டு லிவரை மேலே தூக்கிக்கணும். மொத்தம் 4 இல்லைனா 5 சுருக்கம் எடுத்துக்கணும். மறுபடியும் மடித்து இது எந்த இடத்துல முடியுதோ அது மேலே வச்சுக்கணும். நாலு சுருக்கம் வச்சாச்சு, இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 சுருக்கம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி 4 சுருக்கம் வைக்கணும். இந்த இடத்துல சுருக்கம் வச்சாச்சு. அடுத்தது இதுக்கு பக்கத்துலயே இந்த சைடு வைக்கணும். அதுக்கடுத்தது லாஸ்டா இந்த கார்னர்ல இங்க வைக்கணும். இது ஏன் வைக்கிறோன்னா மேலே இருக்க பட்டி சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், இது ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால இந்த சுருக்கம் வைக்கணும். நாலு இல்லைன்னா 5 சுருக்கம் வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக நிறையா சுருக்கம் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு சுருக்கம், இந்த இடத்துல ஒன்று, இந்த இதுக்கு இந்த பக்கம் ஒன்று, அடுத்து இந்த லாஸ்டில் ஒன்று. அடுத்து மேல் பாகத்தோட உள் பக்கத்தில் மடிச்சு அடிக்கணும். இந்த கார்னரில் சும்மா ஒரு 1/2 இன்ச் இந்த சைடு தையல் ஓட்டியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் தையல் ஓட்டணும். உள் பக்கத்தில் ரெண்டு சைடும் மடிச்சு அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கீழ் பாகத்தையும் மேல் பாகத்தையும் கரெக்டாக வச்சு பார்க்கணும்.
எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு சுருக்கம் வச்சு தைச்சிக்கலாம். கம்மியை பத்தாமல் இருந்துச்சுன்னா ஒரு சுருக்கத்தை பிரித்து விடணும். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது, இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணணும்னா, இதையும் இதையும் இப்படி வச்சு தையல் போடணும். கொஞ்சமாக கேப் இந்த இடத்த விட்டுறணும். இதுவரையிலும் தையல் போடணும். இந்த கேப் இருக்கட்டும். ஊசியை உள்ளே விட்டு லிவரை மேலே தூக்கி துணி இப்படி திருப்பிக்கணும். திரும்ப லிவரை மேலே தூக்கி துணி இந்த சைடு திருப்பிக்கணும். திரும்ப துணியை திருப்பிக்கணும். தேயில் இந்த மாதிரி வரும். அடுத்தது கால் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி உள்பாகம் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி திருப்பிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கணும். அடுத்தது வந்து பாதம் எவ்வளோ அளவோ அதை எடுத்துக்கணும். மார்க் அளவு பேண்ட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சு 5 இன்ச் வச்சுருக்காங்க. ரெண்டு பாதத்தையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை கரெக்டாக வச்சு இங்கேருந்து இப்படி வந்து இப்படி தையல் ஓட்டணும். இதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த கால் ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும். இது ரெண்டையும் தையல் போட்டாச்சு. கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தையல் விட்டுக்கலாம். அளவெல்லாம் தேவையில்லை இதுக்கு.
இது மேலே இன்னொரு தையல் விடணும். ரெண்டு தையல் விட்டால் தான் பிரியாது. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கால் பாகத்தையும் இந்த மேல் பாட்டத்தையும் ஒன்றா வச்சு தைக்கணும். இந்த வெளி பாகத்தையும் இந்த இதோட, இது வந்துட்டு ஓப்பன் சைடு, அதை வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த வெளிபாகத்தையும் இந்த வெளிபாகத்தையும் ஒன்றா வச்சு தையல் போடணும். ரெண்டு தையல் விட்டுக்கலாம், அப்போ தான் பிரியாது. அடுத்து நாடா கோக்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து அடிக்கணும். உள்பாகத்தில் தையல் ஓட்டணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நாடா மட்டும் கோத்தா தீந்துது. பேண்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா இதை வந்து கட் பண்ணிடலாம். தேவைப்பட்டா கட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம்.